வீக்கெண்ட் வந்தாச்சு. அது கூட நானும் ஒரு பிராண்ட் நியூ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஃபார்மில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் ஸ்டில் அதில் கவர் பண்ண முடியாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இதுலேயும் கவர் பண்ணியிருக்கேன். பட் நோ இஷ்யூஸ், அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ பார்க்கணும், இல்லை இந்த வீடியோ பார்த்தா தான் அந்த வீடியோ பார்க்கணும், எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ மட்டுமே உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இந்த வீக்கெண்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கூட மாறலாம். பட் பிஃபோர் தட், அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு தெரியும், பட் ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சிம்பிள் கிளாரிஃபிகேஷனில் சொல்லணும் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக லைக் நம்ம டச் விட்டு போகிறது அப்படின்னு லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுவோம். அப்படியே சொல்லலாம், லைக் நல்லா ஆடுவோம், அதே மாதிரி ப்ராக்டிஸ் ரொட்டீன்ஸ் தான் வச்சுருப்போம், அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன்ஸ் வச்சுருப்போம், பட் ஸ்டில் ஒரு சில டைமில் ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் ஸ்கோர் பண்ணியிருப்போம், பட் ஒரு சில டைமில் ரன்னுங்கிறதே வராது. அதே கவர் டிரைவ் தான் ட்ரை பண்ணுவீங்க, இப்போ போகாது. அதே ஸ்ட்ரைட் டிரைவ் தான் ஆடுவீங்க, இப்போ போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக எங்கேயோ மாட்டிருப்பீங்க. மேபி ஒரு பேக் டு பேக் டக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பேட்ஸ்மேனுக்கு அவுட் ஆஃப் ஃபார்ம் வரலாம், இல்லைனா பர்சனல் ரீசன்ஸ்னால வரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் ஒரே ஒரு கிரிக்கெட்டர் தான் ஞாபகம் வருவார். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டோட ஜொனாதன் ட்ராட். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஜொனாதன் ட்ராட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ட்ராட் வந்து இன் இஸ் பீக் ஆஃப் இஸ் கரியர் சடனாக ஒரு பிரேக் எடுத்தார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து, தானாகவே விலகினார். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இங்கிலாந்துக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனாக அவர் இருந்தார். ஆனாலும் என்னால் முடியல, பர்சனலாக நிறைய பிரச்சனை இருக்குது, என்னால் கிரிக்கெட்டை கன்யூ பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு பெரிய பிரேக் எடுத்து கேப் எடுத்தார். அண்ட் ஒரு சின்ன பையனா அப்போ தான் அவுட் ஆஃப் ஃபார்மோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர். லைக் உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை இருக்கலாம், ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பையனாக இருப்பீங்க, ஸ்கூல் போவீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை ஒரு பெரிய அடல்ட்டாக இருப்பீங்க, ஃபேமிலி மேனாக கூட இருப்பீங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ரிலாக்ஸேஷனுக்காக தான் கிரிக்கெட்டே விளாட வரும். பட் அந்த ரிலாக்ஸேஷனை இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ட்ரை டு கிளியர் அவுட் தோஸ் திங்ஸ். ஏன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபேமிலி சைட்லேருந்து பாசிட்டிவான ஒரு மூட் கொடுக்குறாங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நல்லா ரெகுலராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ விதவுட் எனி ஃபர்தர் டிலே நான் சொல்ல போகிற மூணு விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இந்த வீக்கெண்டை மஸ் காட்டுங்க. ஓகே, அவுட் ஆஃப் ஃபார்ம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முதல் விஷயம், லைக் மூணு விஷயம் நீங்கள் கேரி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அ மினிமலைசேஷன். லைக் நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கலாம், இல்லை போலராக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலுமே உங்களோட பெஸ்ட்டு ஒன்று இருக்கும். லைக் நீங்கள் ஒரு 25 பாலில் 50 அடிச்சிருப்பீங்க, 30 பாலில் 50 அடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு ஓவரில் ஹேட்ரிக் 6 அடிச்சிருப்பீங்க, போலராக இருந்தீங்கன்னா 5 எடுத்திருப்பீங்க, 6 விக்கெட்ஸ் எடுத்திருப்பீங்க, இது உங்களோட பெஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைமில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் கேரி பண்ணி ஒரு பேக்கில் மாட்டிட்டு நான் யார் தெரியுமா அப்படிலாம் போய் உள்ளே விளையாடக்கூடாது. கீப் திங்ஸ் சிம்பிள், லைக் மினிமலாக உங்களால் என்ன இந்த மேட்ச்சில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீமில் டெஃபினட்டாக வேறு யாரோ ஒன்று ஒரு பேரோ இல்லை ரெண்டு பேரோ உங்கள் இடத்த நிரப்பியிருப்பாங்க. அவங்க தொடர்ந்து ரன்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க தொடர்ந்து விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அவங்க தான் இந்த டீமோட இந்த மேட்சோட மேட்ச் வின்னர்ஸாக இருக்காங்க. அவங்க தான் தொடர்ந்து ரன் அடிக்கிறாங்க, அவங்க தான் விக்கெட் எடுக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது கூட நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா அவன் ஒரு 50 அடிச்சிருவான், இன்னொருத்த ஒரு 30 அடிச்சிருவான்னா ஏன் சைட்லேருந்து நான் ஒரு 20 ரனோ 25 ரனோ முடிஞ்சால் ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்தேன்னா டீம் வின் பண்ணுறோம். அவங்க தான் மாஸ் பர்ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, ஆனால் நான் ஒஸ்ட் பர்ஃபார்மராகவாவது இல்லாமல் இருப்பேன். ஸோ தட் என்னோடய அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல மைண்டில் எடுத்துக்கணும். போலராக இருந்தால் கூட 2 விக்கெட் 3 விக்கெட்டுக்கு ஆசைப்பட வேணாம், பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராசஸில் ஸ்டிக் ஆன் பண்ணி நான் ஒரு எக்கனாமிக்கலாக நான் போகிற 4 ஓவரில் ஒரு 25 ரன்னுக்குள்ளே கொடுத்தேன்னா கிடைச்சா ஒரு விக்கெட், இல்லைனா அந்த 25 ரன் எக்கனாமிக்கல் ஸ்பெல்லாக முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரை டு பிகம் அ கான்ட்ரிபியூட்டர். நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பெர்ஃபார்மராகவோ இல்லை ஃப்ரண்ட் லைன் பெர்ஃபார்மராகவோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் போது ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி இம்பாக்ட்ஸ், ஒரு பெரிய பர்ஃபார்மர் கூட சேர்ந்து கான்ட்ரிபியூட்டராக மாறிட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்லேருந்து உங்கள் மைண்ட் செட் வந்து ஃபார்முக்கு லைட்டாக வர ஆரம்பிக்கும். அங்கேருந்து நீங்கள் உங்களோட யூஷுவல் பெர்ஃபார்மன்ஸை காட்டி மாஸ் காட்டலாம். ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. மேட்சை வின் பண்ண நினைக்காதீங்க, கான்ட்ரிபியூட் பண்ண நினைங்க, லைக் முன்னாடி சொன்ன மாதிரி மினிமலாக வச்சுக்கிட்டு. அண்ட் இதில் சொல்ல போகிற செகண்ட் பாயிண்ட்டும் மோர் எவர் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு மரம் நிறைய கொய்யா பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொய்யா பழத்தில் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காயாக நம்ம கைக்கு எட்டுற மாதிரி, ஒரு ஜம்ப் அடித்தா எட்டுற மாதிரி இருக்கும், அது நம்மளால் எடுக்க முடியும். பட் சூப்பர் டேஸ்ட்டான பழம் எல்லாமே நல்லா உச்சி கலையில் இருக்குது, நீங்கள் மரம் ஏறினா தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், லைக் உங்கள் கிட்டே அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, மரம் ஏறி பழம் எடுக்க முடியும், எடுத்திருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள்
அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கீங்க. இந்த மேட்ச்சில் நீங்கள் கவர் பண்ண போகிற விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையில் இருக்க பழத்தை நல்ல ஃபார்மில் இருக்க டீம் பேட்ஸ்மேன் யாரோ ஒருத்தன் எடுத்துருவான், இல்லை போலர் யாரோ ஒருத்தன் எடுத்துருவான். உங்களோட ஃபோக்கஸ் அட்லீஸ்ட் மினிமலாக நான் வந்து இங்கே அங்கங்கே தொங்குற காய்களை கரெக்டாக பறிச்சிட்டேன், என் சார்பிலேருந்து என் டீமுக்கு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு அத்தாட்சியை வந்து நீங்கள் காட்டணும். லைக் இப்போ டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களால் பெரிய பெரிய ஸ்ட்ரோக்ஸுக்கு போக முடியும், பெரிய பெரிய சிக்ஸர்கள் அடிக்க முடியும், ஆனால் ஸ்டே மினிமல் ரெண்டு விதமாக தாங்க அவுட் ஆவீங்க, கேட்ச் ஆவீங்க இல்லை போல்ட் ஆவீங்க. இது ரெண்டையும் நான் நெக்லெக்ட் பண்ணுறேன், நான் எப்படி ஆடினா கேட்ச் போகாது, தரையோட்டமாக ஆடலாம், ஸோ தரையோட்டமாகவே விளையாடுறேன். போல்டு எப்படி பண்ணால் போகாது, காலை நல்லா முன்னாடி வச்சு ஆடினா போல்டை தவிர்க்கலாம். ஸோ காலை நல்லா முன்னாடி வச்சு நான் தரையோட்டமாக ஆடுறேன், ஏன்னா நான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கேன், அந்த அளவுக்கு நான் ஃப்ரீடம் எடுக்க முடியாது. அந்த உச்சி கலையில் இருக்க பழத்தை நான் எடுக்க முயற்சி பண்ணி விழுந்துட்டேன் அப்படின்னா திரும்ப நான் எந்திரிக்க முடியாது. ஸோ அதனால் அங்கங்கே என் கைக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை மட்டும் நான் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சிம்பிளாக செட் பண்ணும் பொழுது படிப்படியாக படிப்படியாக உங்கள் மைண்டே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மொதல் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டராக இருக்க நான் நீங்கள் மேட்ச் வினர் ஆக முயற்சி பண்ணாதீங்க. ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃபான ஷாட்ஸ் மட்டுமே விளாடுங்க, சேஃபான பால்ஸ் மட்டுமே போடுங்க, குட் லென்த்தே போட்டுகிட்டே இருங்க. ஒரு யார்கர் போடுவோமா, ஒரு ஷார்ட் பால் போடுமா அட்டெம்ப்ட் பண்ணும், அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும், எது சேஃபோ அதை மட்டும் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெல், ஒரு நல்ல பேட்டிங் இன்னிங்ஸ் காட்டிட்டு ஃபார்ம்லேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி வித் யூ அண்ட் ஸ்டே வித் யூ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், லுக் இது வந்து ஒரு டீம் ஓகேவா, அவங்க மேலே நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் இருந்திருக்கும், அது சடனாக காணாமல் போகுது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை புகழ்ந்து பேசினவங்க இப்போ டீமில் நல்ல பெர்ஃபார்மரை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாமே மாறி இருக்கும், உங்களுக்கான இடமே இன்னொருத்தர் கைக்கு போன மாதிரி இருக்கும், உங்களை யாருமே ட்ரஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ ஷுட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களோட வில் பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களோட லவ் ஃபார் த கேம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது கீப் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். அந்த ஹோல் டேயில் உங்களுக்கு நிறைய அவமானங்கள் நடக்கலாம், லைக் உங்களை ஏற்கனவே சூப்பராக ட்ரீட் பண்ண யாருமே ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி ஆப்போனன்ட்ஸ் உங்கள் விக்கெட்டை பெரிய விக்கெட்டாகவே நினைக்க மாட்டாங்க. இது எல்லாமே நடக்கலாம், பட் யூ ஷுட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ட்ரஸ்ட் தான் உங்களோட கான்ஃபிடென்ஸை கொஞ்சமாக பில்ட் பண்ணும். ஒரு மேட்ச்சுக்கு பண்ணுங்கள், ரெண்டு மேட்ச்சுக்கு பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்டுக்கு நாலு கேம் விளாட்றீங்கன்னா, முதல் ரெண்டு கேமுக்கு நான் சொன்ன இந்த மூணு பாயிண்ட்டும் கவர் பண்ணுங்கள், செகண்ட் ரெண்டு கேமுக்கு ரன் அடிங்க. இல்லை நீங்கள் வீக்கெண்டுக்கே ரெண்டு மேட்ச் தான் விளாட்றீங்க அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக இந்த ரிவைவல் ப்ராசஸ்க்கே ஹெல்ப் பண்ணுங்கள். லைக் நான் சொன்ன மூணு பாயிண்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பெரிய ஸ்ட்ரைக் ரேட் வேண்டாம், பெரிய பெரிய ஸ்ட்ரோக்ஸ் வேண்டாம், சேஃபஸ்ட் மோட் அண்ட் ட்ரஸ்ட்டோடு விளையாடி பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அதுக்கு அடுத்த வாரம் உங்களோட சூப்பர் ஸ்டார் இன்னிங்ஸை, உங்களோட பழைய விண்டேஜ் இன்னிங்ஸை உங்கள் டீம் பார்க்கும், திரும்ப அந்த ட்ரஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட முடியும். ஸோ எனியோ இதுதான் மூணு விஷயங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் வின்னர் ஆக முயற்சி பண்ணாதீங்க, பெரிய இலக்கை வைக்காதீங்க, மேட்ச் கான்ட்ரிபியூட்டராக அங்கங்கே ஒரு 30 ரன் என் சார்பில், இல்லை என் சார்பில் ஒரு 6.5 எக்கானமியில் ஒரு ஸ்பெல் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணுங்கள். ஆனால் அதை தொடர்ந்து செகண்ட் பாயிண்ட் வந்து, ரொம்ப பெரிய ஷாட்ஸ்க்கோ ரொம்ப பெரிய ரிஸ்கி டெலிவரிஸ்க்கோ போகாமல் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் பால், சேஃபஸ்ட் மோட் ஆஃப் பேட்டிங்கை மட்டும் பண்ணுங்கள், தரையோட்டமாக விளாடுங்க. அது செகண்ட் திங். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். இது மூணும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக்கெண்ட் போன வீக்கெண்ட் அளவுக்கு மோசமானதாக நைட்மேர் நிறைஞ்சதாக இருக்க போகிறது கிடையாது. ஸ்டே பாசிட்டிவ், ஆல் த வெரி பெஸ்ட், மாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துச்சு, உங்கள் வீக்கெண்டை ஸ்பெஷலாக மாற்றுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் நான் இப்போ கிளம்பிக்கிறேன், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.